ஒருத்தர் நல்லவனா இருக்கிறது கெட்டவனா இருக்கிறது ஜாதியில் இல்லை சார். அவனுக்குள்ள இருக்கிற குணத்துல தான் சார். உங்கள் சருமத்தை பாதுகாக்கும் கோகுல் சாண்டால் சோப் சருமத்திற்கு நல்லது. ஆக்டர் ஆதி அவர்களுக்கும் அண்ட் நிக்கி குல்தானிக்கும் மேரேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இவங்களோட மேரேஜ் ரிசப்ஷன் அண்ட் ஹல்தி தொடர்பான ஃபோட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கவே ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த ஃபோட்டோஸை தங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்டர் ஆதி அண்ட் நிக்கி குல்தானிக்குமே மார்ச் 24 அன்றைக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருந்துச்சு இல்லை. அதுக்கப்புறமா இவங்களுக்கு எப்போ மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே கிரிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் நேத்துக்கு நைட் இவங்க ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஆகிருக்கு. இவங்களோட மெஹந்தி ஃபங்க்ஷனில் ஆர்யா அண்ட் சைஷா அட்டன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஹல்தி ஃபங்க்ஷனில் ஆக்டர் நானி அட்டன் பண்ணிருக்காங்க. இப்ப ரெண்டு பேருக்குமே அபிஷியலா மேரேஜ் ஆகிருக்கு. ரெண்டு பேருமே பாக்குறதுக்கு இந்த கப்பல் செம்ம கியூட்டா இருக்காங்க. ஆக்டர் ஆதிய நிக்கி கல்யாணி சேர்ந்து மரகத நாணயம் படத்துல சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லாவே டேட் பண்ணிட்டு இருந்த இவங்களுக்கு இப்ப மேரேஜ் ஆகிருக்கு. இவங்களோட ரிசப்ஷன்ல ஆக்டர் சதீஷ் அவர்கள் கலந்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா வெட்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரைவேட்டா அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே இதுல இருக்காங்க. இவங்களோட மேரேஜ் கான்செப்ட் வைஸ் பார்க்கும்போது ஒரு தெலுங்கு முறைப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நிக்கி கல்யாணி பாக்குறதுக்கு ரொம்ப கான்சியஸா இருக்காங்க. அஸ் வெல் அஸ் அவங்க ரிசப்ஷன்ல அப்படியே ஜொலிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு ப்ளூ கலர், அதாவது ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கிற கவுன்ல பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாங்க. அண்ட் ரீசெண்டா கூட ஆதி பாத்தீங்கன்னா அஜித் சாரை நேர்ல போய் மீட் பண்ணி தன்னோட மேரேஜ்க்கான இன்விடேஷனும் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. சோ எல்லாரோட ஃபேவரட் கப்பலான ஆதி அண்ட் நிக்கி கல்யாணிக்கு மேரேஜ் ஆகிருக்கல. இதனால இந்தியா கிளட்ஸ் சார்பா நாங்க இந்த கப்பலுக்கு வாழ்த்துக்க தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி உங்களோட விஷயத்த கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட இணைஞ்சிருங்க. டேக் டைவர்ஷன் படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாய், என் பேர் ஜான் விஜய். நீங்க நிறைய படத்துல என்ன பார்த்திருப்பீங்க, ஆனா இந்த படத்துல ஒரு வித்தியாசமான கோணல்ல நீங்க பார்க்க போறீங்க. என்ன அப்படி வித்தியாசமான கோணல் நான் பார்க்க போறேன், அது அங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த படம் பேரு டேக் டைவர்ஷன். ஏன் இது எக்ஸைட்டிங்கான ஃபிலிம், ஏன்னா எக்ஸைட்டிங்கான ரெண்டு பெண்கள். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கதையில பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். இதுல வந்து 70s kid, 90s kid and 2K kids. Everybody is there. It's a fun-filled film. It's a must-watch. Marakama poi paarenga. Take diversion. Theater la paarenga. You will love it. அனைவருக்கும் வணக்கம். அருண் மற்றும் அரவிந்த் இந்த பக்கம். ஸோ எதுக்காக இந்த வீடியோ பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர மே 20th எல்லா தியேட்டர்ஸ்லையும் ரிலீஸ் ஆக போகுது டேக் டைவர்ஷன் திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் ரெண்டு பேரோட ட்வின் ஷோஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது சிவானி செந்தில். அண்ட் நமக்கு வந்து பரிச்சயமான நிறைய முகங்கள் வந்து இதில் நடிச்சிருக்காங்க. எங்களுடைய நண்பர்கள் பல பேர் வந்து இந்த திரைப்படத்துக்கு பின்னாடி நிறைய ஒர்க் பார்த்துருக்காங்க, பிகின் த ஸ்டேஜில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து சந்தோஷம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டு உழைத்த ஒரு ப்ராடக்ட் வந்து பெரிய வெற்றி அடைகிறதுக்கு தான். ஸோ அதுக்கு ட்வின் லவ் அண்ட் விஷஸ் கொடுக்குறோம். நிச்சயமாக இந்த படம் டபுள் த சக்ஸஸ் அடையும். ஆல் தி பெஸ்ட். நன்றி. ஒருத்தர் நல்லவனா இருக்கிறது கெட்டவனா இருக்கிறது ஜாதியில் இல்லை சார். அவனுக்குள்ள இருக்கிற குணத்துல தான் சார். உங்கள் சருமத்தை பாதுகாக்கும் கோகுல் சாண்டால் சோப் சருமத்திற்கு நல்லது. Thank you.